காலியாக உள்ள விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவது யார் என்ற முடிவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மூன்று முறை போட்டியிட்டு 15 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயதரணி. தற்பொழுது அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவிவிட்ட நிலையில் விளவங்கோடு தொகுதி காலியாக இருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நாளில் விளவங்கோடு தொகுதிக்கும் சேர்த்து ஏப்ரல் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கூட்டணி கட்சியான திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் விளவங்கோடு தொகுதி கம்யூனிஸ்ட் கோட்டை ஆகும், ஆரம்ப காலத்தில் இருந்தே இங்கு கம்யூனிஸ்ட் கட்சிதான் வெற்றி பெற்று வந்துள்ளது. இம்முறையும் அங்கு தேர்தலில் போட்டியிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின விரும்புகிறார்கள். எனவே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என அந்த கடிதத்தில் எழுதியுள்ளனர். விளவங்கோடு தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதற்கு குமரி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் செல்லசாமி தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி இருக்கும் மற்றொரு கட்சியான காங்கிரஸ் கட்சியும் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட விரும்புகிறது. தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி 4வது முறையும் வெற்றி பெறும். எனவே காங்கிரஸ் கட்சிக்கு அனுமதி தர வேண்டும் என செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையே விளவங்கோடு தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இன்னும் ஒரு சில தினங்களில் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் யார் என்ற தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.